நண்பன் என்டர்பிரைஸ் ஐபிசி தமிழ் கனடா மிரர் லங்காஸ்ரீ ஆதரவில் 70 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் இணையும் உலகத் தமிழ் தொழிலதிபர்கள் திறனாளர்கள் மாநாடு May 5, 6, 7 லண்டன் மாநகரில். உலகளாவிய உங்கள் தொழில் வணிகம் வளர்க்கவும் தமிழர் ஒற்றுமை சிறக்கவும் அறம் பொருள் அறிவு இவற்றாலே பாருலகை வெல்லவும் லண்டனுக்கு வாருங்கள். இன்றைய பதிவு செய்திட tamilrise.org. இது நமது காலம், தமிழர் தலை நிமிர் காலம். ரகசியம் பரம ரகசியம் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இந்த எபிசோடில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, பட்டண பிரவேசத்துக்கு ஏன் வந்து MK Stalin மீண்டும் அனுமதி கொடுத்தார், இதுக்கு என்ன காரணம், என்ன அழுத்தம் இருந்தது, திரைமறைவில் என்ன விஷயங்கள்லாம் பேசப்பட்டது, இது வந்து திமுகவோட ராஜதந்திரமா அல்லது பாஜகவோட வெற்றியா இப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். தருமபுரம் பட்டண பிரவேசம், RSS போட்ட மெகா பிளான், சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சிக்கி தவித்த சன்னிதானங்கள். பட்டண பிரவேசத்தில் அந்த நிகழ்ச்சிக்காக அமித்ஷாவிடமே அப்பாயின்மெண்ட் வாங்கிய ஒரு முக்கியமான புள்ளி இது என்னென்னா, அந்த தடை வந்து தொடரும், ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நடத்தி வைக்கணும் அப்படின்ற அளவுக்கு போடப்பட்ட திட்டங்கள் என்ன, RSS போடுற திட்டத்தை MK Stalinிடம் விளக்கிய சைவ மடாதிபதிகள், சைவ மடங்களை குறிவைக்கிற RSS, என்கிட்ட முன்பே பேசியிருக்கலாமே, இதை சுமூகமாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கண்டிருக்கலாமே என வருத்தப்பட்ட தருமபுர ஆதீனம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம பேசுவதற்கான விஷயங்கள் நம்ம இதெல்லாம் பற்றி தான் இந்த விஷயத்தை பேச போகிறோம். குறிப்பாக மெயின் ஸ்ட்ரீமில் பேசப்படாத பல முக்கியமான புள்ளிகளை இணைத்து தான் இந்த பரம ரகசியம் எபிசோடை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த தருமபுர ஆதீன பட்டண பிரவேச நிகழ்ச்சிக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன, முதலமைச்சர் MK Stalin கொஞ்சம் லேட்டராக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, நிலைமையை உணர்ந்து அடுத்த எடுத்த அஸ்திரம் என்ன, இதை பற்றியெல்லாம் தான் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறோம். ஸோ மிக முக்கியமான பண்பாட்டு தளத்தில் பேசுகிற முக்கியமான எபிசோட் பரம ரகசியத்துக்கு, அதனால் இதை ரொம்ப கவனமாக கேட்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாருங்கள், இது ரகசியம் பரம ரகசியம். இந்த பரம ரகசியம் எபிசோடில் வந்து நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, தருமபுர ஆதீன விவகாரம் தான், இந்த பட்டண பிரவேச நிகழ்ச்சி. இதில் MK Stalin ஏன் திடீர்னு பின்வாங்கிட்டார், தமிழ்நாடு அரசு ஏன் திடீர்னு ஜகா வாங்கிடுச்சு அப்படின்ற கேள்வி பலருக்கும் எழலாம். இதில் ஏதாவது நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கா, என்ன காரணம், என்ன அழுத்தம் இருந்தது அப்படின்ற கேள்விகளும் பலருக்கும் எழலாம். அதுக்கான விடை தேடி தான் இந்த பரம ரகசியம் எபிசோடே நம்ம போடுறோம். இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதில் வந்துங்க இந்த தருமபுர ஆதீனம் பட்டண பிரவேசம் நிகழ்ச்சியில் நிறைய மெயின் ஸ்ட்ரீமில் பேச முடியாத பல முக்கியமான புள்ளிகள்லாம் இருக்குது. ஆதீனங்களோட போக்கு, ஆதீனத்திற்குள் RSS-னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குது, திராவிட இயக்கங்களை குறிப்பாக திமுகவை ஆதரிக்கிற சில ஆதீனங்கள் என்ன முடிவெடுத்தாங்க, குறிப்பாக பொன்னம்பல அடிகளார் போய் முதலமைச்சர்கிட்ட என்ன சொன்னார், அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தை MK Stalin எப்படி பார்த்தாரு, இதை இந்த விவகாரத்தை வச்சு RSS போட்ட ஒரு பெரிய மெகா பிளான் என்ன அப்படின்னு நிறைய இன்டர் கனெக்டட் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை பற்றியெல்லாம் தான் இந்த எபிசோடில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறது. போன பரம ரகசியம் எபிசோடு பார்த்துருப்பீங்க பலருமே, ஓராண்டு திமுக ஆட்சியை பற்றி நம்ம போட்டிருந்ததில் கடைசியாக சொல்லியிருந்தோம், இந்த தருமபுர ஆதீன விவகாரத்தில் திமுக அரசு இன்னும் கிரவுண்ட் ஸ்டடி பண்ணணும், எங்களுடைய கருத்து கணிப்பில் மக்கள் பெருசாக அரசோட முடிவு ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை, ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கிறாங்க, அதனால் இந்த விவகாரத்தில் கிரவுண்ட் ஸ்டடி பண்ணிட்டு தான் மக்கள் மத்தியில் இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் தீவிரமாக பரிசீலித்து தான் இந்த அரசு முடிவெடுக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை கூட அரசு பார்வைக்கு பலர் கொண்டு போயிருக்கலாம், கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது, நான் போடமாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அரசு முடிவெடுத்துட்டாங்க, பட்டண பிரவேச நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ இதில் இருக்கிற விஷயம் என்ன, என்ன நடந்தது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முக்கியமான சிலர் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பரம ரகசியம் போன எபிசோடை பார்த்துட்டு நீங்கள் எப்படி தருமபுர ஆதீனத்துக்கு ஒரு ஆதரவாக இருக்கிற மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருக்கீங்க, ஒரு மனுஷனை மனுஷன் தூக்குறதை எப்படி பரம ரகசியத்தில் ஆதரித்து போடுறீங்க அப்படின்னாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் எங்களோட பரம ரகசியம் எல்லா எபிசோடையும் பார்த்துருந்தா அவருக்கு தெரியும், எங்களுக்கு வந்து தனிப்பட்ட கருத்துக்களை பரம ரகசியத்தில் சொல்வது கிடையாது. கிரவுண்டில் என்ன விஷயம் போயிட்டுருக்கு, என்னென்ன விஷயங்களை யார் யார் எப்படி திட்டமிடுறாங்க, அதை பற்றிய விஷயம்தான் பரம ரகசியம். ஸோ பரம ரகசியத்தை வந்து
தயவுசெய்து ஒரு ஒப்பீனியனேட்டட் ஷோவாக நீங்கள் பார்க்கக்கூடாது. இது பலதரப்பட்ட கருத்துக்களை, பேசப்படாத தகவல்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற நிகழ்ச்சியாக மட்டும்தான் பார்க்கணுன்றதை நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறேன். இதில் திமுக அரசு எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கு அப்படின்னீங்கன்னா, ஒருத்தர் நம்ம செய்தியாளர்கிட்ட சொன்னது, ஒரு பண்பாடு சார்ந்த ஒரு காலங்காலமாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியின் மீது ஒரு அரசு ஒரு முடிவெடுக்குது அப்படின்னா, முதல்ல நீங்கள் மக்கள் மத்தியில் ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கணும். மக்களுக்கு அந்த நிகழ்ச்சி மீது கோபம் வரணும், இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாதுங்க, இதை தட விதிங்க, இது என்னங்க நிகழ்ச்சி அப்படின்னு அப்படி ஒரு கருத்துருவாக்கத்தை நீங்கள் மக்கள் மன்றத்தில் உருவாக்கி விட்டு நீங்கள் ஒரு நிலைப்பாடு அரசு எடுக்குது, அதுக்கு மக்கள் ஆதரவு அமோகமாக இருக்குது அப்படின்னா யாருமே எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் சொல்லணும்னா கோர்ட்டே கூட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தயங்குவாங்க. இங்கே பெரும்பாலான இடங்களில் ஆர்எஸ்எஸ் அப்படி தான் ஒர்க் பண்ணுவாங்க, கிரவுண்டை தயார் பண்ணிட்டு தான் அடுத்த அஸ்திரத்தை எடுப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க, மக்கள் ஒரு குழப்ப மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அது நெருக்கடியாக மாறும், அந்த இடத்த ஆர்எஸ்எஸ் கேபிட்டலைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம செய்தியாளர்கிட்ட சொல்லியிருக்கிறார். ஸோ அதனால் இந்த விஷயத்தை ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு திமுக அரசு முடிவெடுத்தது அப்படின்னு கேட்டிருக்கிறார். இவன் தான் அவர் வந்து ஒரு திமுக ஆதரவாளர் தான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த பட்டண பிரவேசம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி குறித்து மயிலாடுதுறை தர்மபுரத்தில் இருக்கு நடக்குது, இவன் தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கே தெரியல, அது சுற்று வட்டார பகுதியில் இருக்கிறவங்களுக்கே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னே தெரியல. அதனால தான் நாம் வந்து கருத்து கணிப்பு நடத்தின போது பலருமே வந்து அதை பற்றி அவங்களுக்கு தெரியல, அது ஒரு தேர் திருவிழாவோ அல்லது அது கோயில் கும்பாபிஷேக நிகழ்ச்சி மாதிரி நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மக்கள்லாம் நம்ம செய்தியாளர்கள்ட்ட, ஏங்க காலங்காலமாக நடக்கிற நிகழ்ச்சி தானேங்க, இதில் ஏங்க அரசு முடிவெடுக்கணும் அப்படின்ட்டாங்க. காரணம் அப்படி ஒரு நிகழ்ச்சியை பற்றிய புரிதலே மக்களுக்கு கிடையாது. இன்னும் சொல்லணும்னா அரசு இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்துறதுனால தான் பட்டண பிரவேசம்னு ஒன்று இருக்கு போல இருக்குன்னே பலருக்கு தெரிய வந்திருக்கு. ஈவன் மயிலாடுதுறை சுற்றி இருக்கிறவங்களுக்கே அப்போ தான் தெரிய வந்திருக்கு போல இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம போய் மயிலாடுதுறை சுற்றி இருக்கிற பகுதிகளில் பேசினபோது பலருமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆதீன செயல்பாடுகள் இதுக்குள்ளே எதுக்குங்க அரசு அப்படின்ற அளவுலேயே போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அரசு கொஞ்சம் ஏன் அவசரப்பட்டது, இதை பற்றி இன்னும் கூட ஒரு கிரவுண்ட் ஸ்டடி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும். இதில் என்ன நடந்தது அப்படின்னீங்கன்னா, இந்த தர்மபுர ஆதீனம் விஷயத்தில், இந்த தர்மபுர ஆதீனம் இருக்கார்ல, இப்போ இருக்கக்கூடியவர் சன்னிதானம் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறார். இதற்கு முன்பு இருந்த சன்னிதானத்தினுடைய அப்ரோச்சே வேறு. இப்போ வந்திருக்கிற சன்னிதானம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பழைய ஆதீனம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துட்டார், நிறைய நிலங்கள் குத்தகைக்கு கொடுத்து எதுவும் திரும்பியே வரலை, ஆன்மீக பணிகளை கூட செய்ய முடியல, மடத்தை நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டமான சூழல் இருக்குது, இன்னும் சொல்லணுன்னா மடத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட நல்ல சம்பளம்லாம் கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி அவர் முழுவதுமாக தர்மபுர ஆதீனத்தை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தோடலாம் அவர் இருந்துகிட்ருக்கிறார். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, துர்கா ஸ்டாலின் அவர்கள் அந்த ஆதீன மடத்துக்கு வந்து நிறைய முறை வந்திருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் கூட நிறைய முறை அங்கே வந்திருக்கிறதா சொல்கிறாங்க, ஒரு முறை வந்திருப்பார்னு நினைக்கிறேன் துர்கா ஸ்டாலின். அப்புறம் அவங்க உறவினர்கள்லாம் நிறைய முறை வந்திருக்காங்க போல இருக்கு. தர்மபுர ஆதீனம் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த விவகாரத்தை அரசு இப்படி கையாண்டிருக்கக்கூடாது, ஒரு கோட்டாட்சியரை விட்டு நீங்கள் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கக்கூடாது அப்படின்ற வருத்தம் அவர் தரப்பில் இருக்குது. அது ரொம்ப அவருக்கு ஸ்ட்ராங்காக விழுந்து போச்சு. அவங்க வந்து நம்மளோடு இன்னும் கூட ஒழுங்காக ஒரு மரியாதையோடு நம்மளோடு நடத்தியிருக்கலாம், பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கலாம், இவ்வளோ தூரம் இருந்து இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் தர்மபுர ஆதீனம் தரப்பில் இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொன்று வந்து, இந்த விஷயத்தில் இதை வந்து ஆர்எஸ்எஸ் நினைத்திருந்தால், பாஜக நினைத்திருந்தால், அவங்க வந்து கோர்ட்டுக்கு கூட கொண்டு போயிருக்கலாம், இமீடியட்டாக கோர்ட்டில் கொண்டு போய் கோர்ட்டு மூலமாகவே உத்தரவை பெற்று கூட இந்த பட்டண பிரவேச நிகழ்ச்சி அவங்க நடத்தியிருக்கலாம். ஆனால் அப்படி அவங்க நடத்தலை. பாஜக ஆர்எஸ்எஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டாம் அப்படின்னு. அதுலேயும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லுது, அரசியலமைப்பு சட்டத்திலே ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து மனிதனின் மாண்பை காப்பாற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு சட்ட பிரிவும் இருக்குது. நீங்கள் அந்த சட்டப்பிரிவின் படி இந்த பல்லக்குக்கு தடை விதிக்கணும்னு ஆர்கியூலாம் பண்ணலாம். ஆனால் இன்னொரு சட்டப்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, தொன்று தொற்று வரக்கூடிய மரபுகள் பழக்க வழக்கங்களில் யாரும் தலையிடக்கூடாது, அந்த ஃபெய்த்தை வந்து மதிக்கணும் அப்படின்ற ஒரு கிளாஸும் இருக்குது. பெரும்பாலும் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு உதவக்கூடிய சட்டப்பிரிவு அப்படின்னா அதுதான்.
இன்னும் சொல்லணும்னா இந்த வழக்கை வந்து மதுரை ஹைகோர்ட்டில் போட்டோ அல்லது இங்கே உயர்நீதிமன்றத்தில் போட்டு ஆர்எஸ்எஸ் கொஞ்சம் ஸ்மார்ட் மூவ் பண்ணியிருந்தா அவங்க வந்து கோர்ட்டு மூலமாகவே உத்தரவை வாங்கியிருக்க முடியும். இந்த பட்டண பிரவேச நிகழ்ச்சியை அரசு தடை விதிக்கக்கூடாது, எப்படி வந்து இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னு கூட சொல்லி ஒரு உத்தரவை வாங்கியிருக்கலாம். ஆனால் ஆர்எஸ்எஸ் பாஜக அதை பண்ண விரும்பலை. இதை அவங்க கிரவுண்டை ஸ்டடி பண்ணிட்டு இதை ஒரு அரசியலாக மாற்றலாம், காவிரி டெல்டாவில் தாங்கள் வந்து ஹோல்ட் எடுக்கிறதுக்கு இது பயன்படும் அப்படின்னு நினச்சி தான் அவங்க மூவ் பண்ணாங்க. இதை லேட்டராக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டார் இப்படி ஒரு பெரிய திட்டம் இருக்குது அப்படின்னு. இன்னும் சொல்லணுன்னா ஆர்எஸ்எஸ்லேயே சிலர் என்ன நினச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை டெல்லி வரைக்கும் கொண்டு போய் பாஜகவின் ரெண்டு தேசிய தலைவர்கள்லாம் மயிலாடுதுறைக்கு வரவழைச்சு, இன்னும் சொல்லணும்னா பட்டண பிரவேச நிகழ்ச்சியை பாஜக தேசிய தலைவர்கள்லாம் வச்சு ஒரு கிராண்டு ஃபங்க்ஷனாகவே மாற்றிடலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் அவங்க திட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது தருமபுர ஆதீனத்துக்கு தெரிஞ்சு அவருக்கு சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல, என்ன பண்ணுறதுன்னே தெரியாத ஒரு சூழல் அங்கே போயிடுச்சு. இதெல்லாம் லேட்டராக தான் முதலமைச்சர் ரியலைஸ் பண்ணுறார். தருமபுர ஆதீனத்தோடெல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு புறம் அமைச்சர் சேகர்பாபு, இன்னொரு புறம் மற்ற சர்க்கிளில் எல்லாம் நடத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். தருமபுர ஆதீனம் ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லிட்டார், சார் இப்போ வந்து நான் பின்வாங்க முடியாது, அப்படி ஒரு சூழல் மாறிடுச்சு அப்படி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம், சைவ மடங்களை பொறுத்த வரைக்கும் ஆதீனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வைணவ மடங்களோடலாம் அசோசியேட் ஆகாதவங்க. இது நாள் வரைக்குமே கூட சைவ மடங்களில் ஆர்எஸ்எஸோட பெனிட்ரேஷன்லாம் பெருசாக கிடையாது, ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பெருசாக இல்லை, அவங்க தனிச்சே இயங்கக்கூடியவங்க. இன்னும் சொல்லணும்னா வைணவ மடங்களோடலாம் அவங்க பெருசாக அசோசியேட்லாம் ஆக மாட்டாங்க. இதுக்கு ரொம்ப கிளாசிக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, முன்பு மதுரை ஆதீனம் பிரச்சனை வந்தது, நித்யானந்தா பிரச்சனை வந்தப்போ அதுக்குள்ளே பெருசாக பாஜக கருத்து சொல்கிறதோ ஆர்எஸ்எஸ் கருத்து சொல்கிறதோலாம் நடக்கலை. நீங்கள் பார்த்திங்கன்னா திரு நெல்லை கண்ணன் அவரெல்லாம் தான் முன்னின்று அந்த விவகாரத்தை கையாண்டார், அப்புறம் ஜெயலலிதா அவர்களுக்கு பார்வைக்கு கொண்டு போனாங்க. அதை வந்து சைவ மடாதிபதிகளும் சில முக்கிய பிரமுகர்களுமே அதை கையாண்டாங்க. ஏன்னா இது தனித்துவமானது, இதுக்குள்ளே ஆர்எஸ்எஸோ பாஜகலாம் வந்துட வேண்டாம் அப்படின்ற அளவில் தான் அவங்க அப்போ ஸ்மார்ட் மூவ் பண்ணிலாம் மூவ் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா முற்றா மதுரை ஆதீன மடம் வந்து ஆர்எஸ்எஸ் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படின்றாங்க, பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு, அங்கேயே திராவிட இயக்கங்கள் கோட்டை விட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சைவ மடங்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் காலம் தொட்டே அவங்க வந்து திமுகவோட அசோசியேட்டாக இருக்கிறவங்க தான். இன்னும் சொல்லணுன்னா பொன்னம்பல அடிகளார் வந்து கலைஞர் காலத்தில் வந்து மேடையிலே கலைஞரை பாராட்டி பேசினார். அப்போ பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் பொன்னம்பல அடிகளாரை மிக கடுமையாக விமர்சித்தாங்க, இவர் என்ன திமுககாரர் மாதிரியே பேசுகிறாங்க, இவர் ஆன்மீகவாதியாக என்ன அப்படின்லாம் அவங்க விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் சைவ மடத்திற்குள் ஆதீனத்திற்குள் ஒரு ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு. சில மடங்கள் ஆர்எஸ்எஸ் சார்பை எடுத்துட்டாங்க, சில மடங்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாடை எடுத்து விட்டார்கள். இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான அம்சமாக மாறியிருக்கிறது. ஸோ இந்த விவகாரத்தை எப்படி கையாள்றது அப்படின்ற ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த முடிவு எடுத்த பிறகெல்லாம் அப்புறம் கருத்துக்கள்லாம் வந்த பிறகு அவர் முடிவு எடுத்துட்டார், சரி நம்ம இதுக்குள்ளே இனிமேல் போக வேண்டாம், நம்ம கொஞ்சம் பின்வாங்குதல் தான் நமக்கு நன்மை தரும் அப்படின்னு. அதற்கான இடம்தான் அமைச்சர் சேகர்பாபு வந்து சட்டமன்றத்திலேயே ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே அவர் சொல்லிட்டார், சுமூகமான முடிவு எட்டப்படும் அப்படின்ட்டார். பலருமே என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஆதீனத்தோட பேசி அவரையே வாபஸ் வாங்க வைப்பாங்க போல இருக்குது அப்படின்னு. அப்படி இல்லை, அவர் அப்பயே சொல்லிட்டார் அந்த ஆதீனத்திட்ட, இல்லை இல்லைங்க நீங்கள் பயப்படாதீங்க, அரசு வந்து கரெக்டான முடிவு எடுக்குன்ற மாதிரி தான் பாசிட்டிவாக தான் சொல்லி அமைச்சிருக்கிறாங்க. இதில் திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட்டுருச்சு. என்ன அப்படின்னா, இப்போ வந்து பின்வாங்கினா பாஜக வந்து ஹோல்ட் எடுத்துரும், இப்போ அண்ணாமலை என்ன சொல்வாருன்னா இது என்னுடைய வெற்றி, ஹெச் ராஜா அவங்கெல்லாம் எங்களுடைய வெற்றி, ஏன்னா அவங்க தான் ரொம்ப விகரசாக அதை ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து திமுக வட்டாரத்துலேயும் பேசப்பட்டிருக்கு. அப்போ இதை ஸ்மார்ட்டாக இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, இப்போ பொன்னம்பல அடிகளார் தலைமையில் நான்கு ஆதிநகர்த்தார்கள் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறாங்க, முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை வைக்கிறாங்க. கோரிக்கை வச்ச பிறகு தான் அரசு வந்து இந்த முடிவு எடுக்குது, அதுவும் வாய்மொழியாகவே ஓகே நீங்கள் நடந்துக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு மூவை வந்து திமுக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னும் கூடுதல் தகவல், பொன்னம்பல அடிகளார் தொடங்கி பல ஆதீனர்கள் பேசியிருக்கிறாங்க, கொஞ்சம் அரசு வந்து எச்சரிக்கையாக இருக்கணும், சைவ மடத்துக்குள்ளேயே பெருசாக ஆர்எஸ்எஸ் உள்ளுக்குள்ளே இருக்குது, அதனோட தாக்கம் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சைவ மடாதிபதிகளெல்லாம் நீங்கள் அரவணைச்சிட்டு போகணும், காலம் காலமாக தொன்று தொட்டு வைதீக மதத்துக்கு எதிராக தான் நாங்கள்லாம் இருந்திருக்கோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசி தான் இந்த முடிவுக்கு முதலமைச்சரை கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. அவரும் அந்த நிலைமையை உணர்ந்திருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் எப்படி பரம ரகசியம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெளியில் வந்த பிறகே நீங்கள் கவனிச்சிங்கன்னா செய்தியாளர் சந்திப்பில் ஒரு செய்தியாளர் வந்து கேட்குறாரு, வைணவ மடத்தோட ஜியர் வந்து
அமைச்சர்கள்லாம் தெருவில் நடமாட முடியாதுன்னு சொல்லியிருக்காரே அப்படின்ற கேள்விக்கு பொன்னம்பள அடிகளார் பதில் சொல்ல, ஆனால் இன்னொரு ஆதீனம் வந்து சொல்கிறார், அப்படிலாம் அவர் பேசியிருக்கக்கூடாது, டிவியில் வந்து அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது, எங்களுக்கு வந்து தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் இருக்கிறார், துறை செயலாளர்கள் இருக்காங்க, முதலமைச்சர்லாம் இருக்கிறப்ப இப்படிலாம் வாய் விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு தான் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். மீண்டும் மீண்டும் நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனித்தீங்கன்னா, சில ஆதீனகர்த்தர்கள் ஐவின் ஆதீன மடாதிபதிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அரசியல் கலக்கக்கூடாது, அரசியல் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனுடைய உட்பொருள் என்ன அப்படின்னா, இதுக்குள் பிஜேபி வர வேண்டாம், ஆர்எஸ்எஸ் வந்துட வேண்டாம் அப்படின்னு. பலருமே என்ன பொருள் கொண்டுக்கிட்டாங்கன்னா, திமுக அரசு எடுத்த நிலைப்பாடை தான் அவங்க விமர்சிக்கிறாங்க போல இருக்குன்னு. அப்படி இல்லை, அவங்க பூடகமாக இதில் அரசியல் இருக்குது, அரசியல் வேண்டாம், இதை நாங்களே பார்த்துக்குறோம், இதை நாங்களே பார்த்துக்குறோம் என்ற அடிப்படையில் தான் இவர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் இன்னொரு முக்கியமான அம்சம், பொன்னம்பல அடிகளார் தலைமையில் சன்னிதானங்கள்லாம் போய் முதலமைச்சர்கிட்ட கோரிக்கை விடுத்ததை ஆர்எஸ்எஸ் விரும்பல், அப்போதே அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து நம்மளுடைய வெற்றி, ஏதோ வந்து இந்த ஆதீனங்கள்லாம் போய் கோரிக்கை வைத்ததுனால் முதலமைச்சர் வந்து ஏற்றுக்கொண்டதாக எப்படி இவங்க போடலாம், இது அண்ணாமலை அவர்களோட வெற்றி, இந்து மதத்தோட வெற்றின்னு நம்ம சொல்லணுமே அப்படின்னு அவங்களுக்கு அது பயங்கர எரிச்சலை ஊட்டியிருக்கு. என்னடா அது, நம்ம இதை வச்சு பெரிய பிளான்லாம் பண்ணிகிட்ருக்கப்ப ஆதீனங்கள்லாம் போய் முதல்வரை சந்தித்து இப்படி ஒரு ட்ராமாவை போட்டாங்களே, நம்ம ஸ்கோர் பண்ண முடியாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்ற வருத்தம் அவர்களுக்கு இருக்குது. அதை பற்றிய நிறைய பதிவுகளையும் நம்ம செய்தியாளர்கள் காமிக்கிறாங்க. இதில் கூட இன்னும் ஒரு சூட்சமத்தையும் உங்களுக்கு சொல்லணும். பொன்னம்பல அடிகளார் மற்றும் பலரும் போய் பேசினபோது சொல்லியிருக்கிறாங்க, இந்த வருஷம் நடத்திடலாம், இந்த வருஷத்தில் நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம், தர்மபுர ஆதீனமும் பின்வாங்கிற நிலைமையில் இல்லை. அவர் வந்து பலர்கிட்ட பேசுகிறப்ப சொல்லியிருக்கார், இல்லை இல்லைங்க எனக்கு நிறைய அழுத்தங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா அவர் உடன் இருக்கிற சில ஆதீனங்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பின்வாங்கலாம் கூடாது அப்படின்னு, அதனால் அவர் பின்வாங்க போகிறது இல்லை. நாளையே அவர் வந்து இல்லை இல்லை நான் நடத்தியே தீர்வேன்னு சொல்லி அது வந்து பாஜக தலைமையில் தேசிய தலைவர்கள்லாம் வந்து நடத்திட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசுக்கு அசிங்கமாக போயிடும் அப்படின்லாம் கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கு பிறகு வேணால் நம்ம அடுத்த வருஷத்துக்கு நம்ம இதை மாற்றுதல் செய்வது பற்றி நம்ம பேசலாம், அதுக்கு வந்து தர்மபுர ஆதீனத்தை நம்ம ஒத்துழைக்க வைக்கலாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு நிதானமாக போகணும்னு சொல்லி தான் தமிழ்நாடு அரசு இந்த முடிவை எடுத்திருக்கு. ஸோ முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட பின்வாங்கலுக்கு இதுதான் காரணம். அதனால தான் பொன்னம்பல அடிகளாரே வெளியில் வந்து அடுத்த ஆண்டு இதை பற்றியெல்லாம் யோசித்து நம்ம ஒரு முடிவெடுப்போம், இந்த ஆண்டு சுமூகமாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டோன்னு ரொம்ப கவனமாக வார்த்தைகளை போட்டார். இது பற்றி ஆர்எஸ்எஸ் தரப்பில் நம்ம செய்தியாளர்கள் பேசுகிறப்ப சொல்கிறாங்க, இவர் எதுக்குங்க அடுத்த வருஷம் மாற்றலான்லாம் சொல்கிறது, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், அடுத்த வருஷமும் நாங்கள் இப்படி தான் நடப்போம் அப்படின்னு அவங்க திரும்பவும் அந்த பிரச்சனையை வந்து உயிரோட்டமாகவே வைக்க விரும்புகிறாங்க. அது அடுத்த ஆண்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நீங்கள் இன்னும் நீங்கள் நுட்பமாக கவனிச்சிங்கன்னா, சைவ மடத்திற்குள் ஆதீனங்களுக்குள்ளேயே ஒரு ஸ்பிளிட் வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30% சைவ மடங்கள் ஆர்எஸ்எஸோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. தர்மபுர ஆதீனத்திற்கு அருகில் இருக்கிற ரெண்டு மடாதிபதிகள் சன்னிதானங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் எப்படி பெரியாரி அமைப்பு வரலாம், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் நாஸ்திகர்கள் எப்படிங்க இங்கே பழக்க வழக்கத்துக்குள்ளே வரலாம் அப்படின்னு கடுமையாக சாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு மீதும் திமுக மீதும் பெருசாக அவங்க குற்றச்சாட்டை வைக்கலை. பெரியாரிஸ்டுகள் மீதெல்லாம் அவங்களுக்கு பெரிய கோபங்களாக அவங்க கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. நம்ம செய்தியாளரை விட்டே நிறைய ஆதீனங்கள் அவங்க சார்ந்தவர்களோடலாம் நம்ம பேசின போது நமக்கு கிடைக்கிற தகவல் என்ன அப்படின்னா, நிறைய மடங்களோட நிலங்கள் நிறைய பேர் குத்தகைக்கெல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. அவங்க யாரும் பெருசாக பணம் தரதில்லை. 20 கோடி 30 கோடி பெருமானம் உள்ள நிலங்களுக்கெல்லாம் சும்மா ஆயிரக்கணக்கில் குத்தகையை கொடுத்துட்டு ஓட்டிகிட்ருக்குறாங்க. அதில் போய் கை வைக்கிற போது இவர்கள் சில அமைப்புகளை வச்சுக்கிட்டு நமக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்ற வருத்தம் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வருத்தங்களை ஆர்எஸ்எஸ் வந்து போய் மேட்ச் பண்ணுறாங்க. நாங்கள் நிலங்களெல்லாம் மீட்டு கொடுக்குறோம், பாஜக உங்களுக்கு துணை நிற்கும், உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம், தேசிய தலைவரே உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாருன்ற மாதிரிலாம் பேசி தான் மடங்களை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க. இன்னொரு புறம் என்ன நடந்துட்டுருக்குன்னா, சைவ மடங்களை அப்படி விட்டுறக்கூடாது, அது ஆர்எஸ்எஸ் பிடிக்கு போயிடுச்சுன்னா வேறு, இத்தனை ஆண்டு காலம் சைவ மடங்கள் வைதிகத்துக்கு எதிராக தான் போரிட்டு வந்திருக்கு, அதை வந்து நம்ம கவனமாக கையாளணும் அப்படின்ற இடமும் சைவ மடத்துக்குள்ளே இந்த பேச்சுக்கள்லாம் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நிறைந்ததாக தான் இருக்குது. ஸோ ஒரு சுமூகமான முடிவை நம்ம எடுக்கணும் அப்படின்னா பின்வாங்குதல் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு முதலமைச்சர் இந்த நடத்துக சொல்லி அனுமதி கொடுத்துருக்குறார். ஒரு வாய்மொழி உத்தரவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கோட்டாட்சியரோட அறிக்கையை விட வச்சுருக்கிறாங்க. இல்லை, பரம ரகசியம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா,
இந்த பின்வாங்கல் நடக்கலை அப்படின்னா இந்த பட்டண பிரவேசம் நிகழ்ச்சி தடையை தொடரும்னு சொல்லியிருந்தால் கட்டாயம் பட்டண பிரவேச நிகழ்ச்சியை நடத்தியிருப்பாங்க. தமிழ்நாடு அரசு ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. பாஜக பெரிய அளவில் நடத்தியிருக்கும் போல இருக்கிறது. தேசிய தலைவர்கள்லாம் வந்து நடத்தியிருப்பாங்க. ஒன்றுமே செய்ய முடியாத சூழலுக்கு போயிருக்கும் அப்படின்றது தான் ஒன்று. அதனால் அதை சாமர்த்தியமாக அதை டேக்கிள் பண்ணியிருக்கிறாரு முதலமைச்சர் அப்படின்றது. ஆனால் நம்ம கவனிக்கிறது, ஏன் இவ்வளவு அவசரப்படுகிறது? நிறைய முடிவுகளை கொஞ்சம் அவசரமாக எடுக்கிறாங்க அப்படின்றது. இவ்வளவு பெரிய ஒரு பண்பாட்டு சார்ந்த நிகழ்ச்சியில் அவங்க கை வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு கோட்டாச்சியரை வச்சு சுற்றறிக்கை வச்சா வைக்கிறது, அதுவும் லாண்ட் ஆர்டர் இஷ்யூ வரும்னு அவ்வளவு வீக்காக ஒரு காரணத்தை சொல்லி தடை விதிப்பதெல்லாம் எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ எங்கோ ஒரு இடத்துல தவறு நடந்துகிட்ருக்கு, ரொம்ப அவசரப்படுறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பரம ரகசியம் மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அரசு பெரும்பாலான அமைச்சர்கள் ரொம்ப சோஷியல் மீடியாவுக்கு ஈல்டாகிறாங்க, ரொம்ப அவசரமாக முடிவெடுக்கிறாங்க. நிறைய முடிவுகள், நான் மாசு அவர்கள் மதுரை மருத்துவக் கல்லூரி டீன் தொடர்பாக எடுத்த முடிவாக இருக்கலாம், இப்போ வந்து ஷவர்மா சாப்பிடக்கூடாது அப்படின்னு போட்ட முடிவாக இருக்கலாம், ஏன் நிறைய அவசரம் சோஷியல் மீடியாவுக்கு ஈல்ட் ஆகிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அம்மா உணவகம் தொடர்பாக கூட சமீபத்தில் சென்னை மேயர் துணை மேயர் பேட்டி கொடுத்துருக்குறாங்க, அவங்களால ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியல, நிறைய வார்த்தைகளை விடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா, பாஜகவோட ஐடி விங் பெருசாக விஸ்தாரம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல நூறு கோடிகள் தமிழ்நாட்டில் சோஷியல் மீடியாவுக்காக கொண்டு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு பணம் கொடுத்து யூடியூப்ஸ்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அதிமுக ஐடி விங் பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க சின்ன சின்ன சொல்கிற தவறான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பரப்புகிற ஒரு விஷயம்லாம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ திமுக அரசு ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது இன்னும் எஃபெக்டிவாக பண்ண மாட்டுறாங்க. கொள்கை முடிவில் சோஷியல் மீடியா கருத்துக்களுக்கெல்லாம் ஈல்டாகிற தன்மையெல்லாம் பார்க்க முடிகிறது. ஸோ பலருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவே பாஜகவுக்கு கிரவுண்டை அமைச்சு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான சிக்கல் இருக்குது. அது என்ன அப்படின்னா, திமுகவினுடைய பேஸான ஒரு கொள்கை இருக்குல்ல, அந்த கொள்கை முடிவு எடுக்கிறப்பெல்லாம் ஐயோ இப்படி ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் பாஜக வளர்ந்துடும், இப்படி ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் பாஜக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நடைமுறையை அப்படியே கடைபிடிக்க வைக்கிற ஒரு தந்திரத்தையும் பாஜக ஆர்எஸ்எஸ் பயன்படுத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் எந்த சீர்திருத்தத்தையும் அப்போ பண்ண முடியாது, இப்படி பயந்துக்கிட்டே இருந்து ஆட்சி பண்ணுறதுக்கு பண்ணாமே இருக்கலாமே அப்படின்ற ஒரு வாதமும் இருக்கிறது. அந்த கருத்தையும் சிலர் நம்ம செய்தியாளர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, சார் நீங்கள் இப்படிலாம் பயந்து நீங்கள் ஆட்சி பண்ணிங்கன்னா அதுக்கு பண்ணாமே இருக்கலாமே அப்படின்னு. ஆனால் நம்ம பலரிடமும் பேசுகிற போது நம்ம சொல்லுவது, நம்ம செய்தியாளர்கிட்ட பலர் சொல்லுவது, நீங்கள் கிரவுண்டில் ஆர்எஸ்எஸ் போல் எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஒர்க் பண்ணுற ஆட்கள் இருக்கிறார்களா, அப்படி ஒன்று செட்டப் தமிழ்நாட்டில் இருக்கா? அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் கல்வியறிவு பெருசாக வளர்ந்திருப்பதுனால ஒரு அவேர்னஸ் இருக்கிறதே தவிர, பெரியார் அவர்கள் இருந்தபோது இருந்த அந்த பரப்புரை பிரச்சாரம்லாம் இங்கே ரொம்ப எஃபெக்டிவாக நடக்கலை அப்படின்றாங்க. மக்கள்கிட்ட கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கான பிரச்சாரங்கள் பெருசாக நடக்கவே இல்லை. ரொம்ப எல்லாமே வந்து ஒரு ஹாலுக்குள்ளே நடக்கிற அரங்குகளாக மாறிவிட்டது. தெருமுனை பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம், மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம், அதெல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. ஆர்எஸ்எஸ் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கிறார்கள், 50 வருஷமாக இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அங்கெல்லாம் இவர்கள் கவனம் செலுத்த வேண்டிய இடம் இருக்குது அப்படின்னு நம்ம செய்தியாளர்கிட்ட பலருமே சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற இடமும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் காரணம். ஆர்எஸ்எஸ் பாஜகவோட ஒரு பெரிய மெகா பிளான் திட்டத்தை வந்து முதலமைச்சர் சில சைவ சன்னிதானங்களை வச்சு முறியடிச்சிருக்கிறார். இன்னும் சொல்லணுன்னா, யுத்தத்தில் பின்வாங்குதல் கூட ஒரு விதமான போர் தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அவர் செஞ்சுருக்கிறார். கொஞ்சம் அது ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப அப்செட் தான். நம்ம நினச்ச பெரிய ஈவெண்ட்டை நடத்த முடியலையே, இவங்க தடை விதிச்சிருந்து அந்த தடை தொடர்மையானால் பெருசாக காவிரி டெல்டாவில் நம்ம ஒரு விளையாட்டை விளையாண்டுருக்கலாமே அப்படின்னு இருந்தாலும் அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, இது எங்களுடைய வெற்றி, திரு அண்ணாமலை அவர்களோட வெற்றி, பாஜகவோட வெற்றி அப்படின்றத அவங்க தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கணும் இந்த ஆட்டத்தை. ரொம்ப கவனமாக விளையாட வேண்டிய ஆட்டம் அப்படின் தான் நம்ம செய்தியாளர்கிட்ட பலருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பின்னணியில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் அனுமதியை கொடுத்துருக்கு. இனி வந்து கவனமாக தான் விளையாடுவார்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டார், கிரவுண்ட் இது தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்றாங்க. இன்னும் கூட முதலமைச்சருக்கே சில வருத்தங்கள் இருக்குது. திமுக அரசின் கொள்கைகள் சார்ந்து திட்டங்கள் சார்ந்து டிஃபெண்ட் பண்ணுறதில் திமுகவினரே கோட்டை விடுறாங்க. இன்னும் எஃபெக்டிவாக கன்ஸ்ட்ரக்டிவாக டிஃபெண்ட் பண்ணணும், அது நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு அதிருப்தி முதல்வருக்கு இருப்பதா
இன்னொரு கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினரே சொன்னார் நம்ம செய்தியாளர்கிட்ட, அப்படி ஒரு வருத்தம் இருக்குங்க அப்படின்னு. அதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுற வேலைகளில் இனி திமுகவினர் ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம சொல்லுவோம், ஏதோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்னோம், இப்போ அந்த விஷயம் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் இல்லாமல், போன எபிசோடில் 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன எபிசோடில் சொன்ன விஷயம் 3 நாளுக்கு பிறகு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த பண்பாட்டு தளத்தில் என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத அவ்வளவு ரொம்ப மைக்ரோ டீட்டெயில்டிங்கில் நம்ம சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் முதலமைச்சர் உணர்ந்து தான் இப்போது பின்வாங்கி இருக்கிறார். களம் இன்னும் சூடாகிட்டு தான் இருக்குது. 2024க்குள் என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது பெரிய திட்டங்களோடலாம் பலர் இருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் ஆளுநர் பேசியது. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தொடர்பாக ஆளுநர் பேசின விஷயம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்குது அப்படின்றாங்க. ஆளுநர் சும்மாலாம் பேசலை அப்படின்றாங்க. ஏன் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பற்றி பேசினதுக்கு திமுக அமைதியாக இருக்குது, ஏன் ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க, ஏன் ஆளுநர் வந்து தான் பவுண்டரியை தாண்டி அப்படி பேசியிருக்கிறார் அப்படின்னா, இதற்கு பின்னால் ஒரு பெரிய திட்டம் இருக்குது. அது ஏதோ தமிழ்நாடுக்குள் போடுற திட்டம் இல்லை, இந்திய அளவில் ஒரு திட்டத்தை ஆர்எஸ்எஸ் போடுது அப்படின்றாங்க. அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் நம்ம பேசலாம். பரம ரகசியம் தொடரும்.